இரண்டாவது உலகப் போருக்கு விதை போடும் வடகொரியா. அமெரிக்காவை குறிவைக்கும் அதிநவீன ஏவுகணை ரெடி. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் வரை சென்று தாக்கும் நவீன ஏவுகணை சோதனையில் அதன் எதிரி நாடான வடகொரியா ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிகாரிகள் தரப்பில் இது பற்றி பரபரப்பாக பேசப்படுகிறது. ஜப்பான் பிரதமராக ஷின்ஷோ அபே இரண்டாவது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜப்பானுக்கு செல்ல உள்ளார். டிரம்பின் வருகையின் போது அவரை எரிச்சலூட்டும் விதமாக ஏவுகணை சோதனை நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் புதிய ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது என்ற தகவல் வெகு நாட்களாக உலவுகிறது. வடகொரியா உருவாக்கி வரும் KN-20 என்ற புதிய ஏவுகணை மிக அதிக தூரம் பாயக்கூடியதாம். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் வரை சென்று தாக்கும் சக்தி கொண்டது இந்த ஏவுகணை. இந்த புதிய ஏவுகணை சோதனையின் மூலம் தனது பலத்தை உலக நாடுகளுக்கு காண்பிக்க அதிபர் கிம் ஜோங் உன் ஆர்வத்தோடு உள்ளாராம். ஜப்பான் பிரதமராக ஷின்ஷோ அபே இரண்டாவது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எனவே இரு நாட்டு உறவை பலப்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரும் ஞாயிறன்று ஜப்பானுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறார். அப்போது வடகொரியாவின் ஏவுகணை விவகாரம் விவாத பொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானுக்கு டிரம்ப் சுற்றுப்பயணம் செல்லும் நிலையில் புதிய ஏவுகணை சோதனைகளை வடகொரியா தீவிரகதியில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தரப்பில் பேசப்படுகிறது. இப்படி நடந்தால் அது மூன்றாவது உலகப் போருக்கு வித்திடும் என பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். கொலராடோ வால்மார்ட் சூப்பர் மார்க்கெட்டில் துப்பாக்கி சூடு, இரண்டு பேர் பலி, பலர் படுகாயம். அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் உள்ள வால்மார்ட் ஷாப்பிங் மாலில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர், பலர் படுகாயம் அடைந்துள்ளனர். கொலராடோ மாகாணத்தின் தோர்டன் நகரில் உள்ள வால்மார்ட் ஷாப்பிங் மாலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதில் பலர் படுகாயம் அடைந்து விட்டதாக அமெரிக்க காவல்துறையினர் ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த துப்பாக்கி சுடு சம்பவத்திற்கு இரண்டு பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் தீவிரவாத சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. நேற்றைய தினம் நியூயார்க் நகரில் நடந்து சென்றவர்கள் மீது தீவிரவாதி ஒருவன் டிரக்கில் மோதிய சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூயார்க் தாக்குதல், சந்தேக நபர் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் பதிவு. நியூயார்க் மன்ஹாட்டன் தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான சாய்புல்லோ சாய்போ மீது பயங்கரவாதம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் IS அமைப்புக்கு இவர் பொருட்கள் மற்றும் ஆடைகள் அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இந்த நபர் தங்களிடம் சுதந்திரமாக பேசியதாக தெரிவித்த வழக்கறிஞர்கள், காவலில் இருக்கும் தன் மீது சுய பாரபட்சம் காட்டப்படுவதை தவிர்க்க அவர் தனது வலது கையை அவர்களை நோக்கி அசைத்ததாக தெரிவித்தனர். இந்த தாக்குதலை நடத்த சாய்புல்லா சாய்போ 2 மாதங்களுக்கு முன்பே திட்டமிட்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இந்த பகுதியை அவர் திட்டமிட்டே தேர்ந்தெடுத்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. முன்னதாக நியூயார்க்கின் மன்ஹாட்டன் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று சாய்புல்லா சாய்போ நடத்திய டிரக் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 11 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து டிரம்ப் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், நியூயார்க் பயங்கரவாதி மகிழ்ச்சியாக உள்ளார், தான் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையின் அறையில் ISIS அமைப்பின் கொடியை மாட்ட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அவரால் 8 பேர் உயிரிழந்துள்ளனர், 12 பேர் மோசமாக காயமடைந்துள்ளனர். இந்நபருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தாக்குதல் நடத்திய இந்த நபரை நியூயார்க் காவல்துறையினர் வயிற்றுக்கு மேல் சுட்டு கைது செய்துள்ளனர். இவர் ஓட்டி வந்த டிரக்கில் இருந்த ஒரு குறிப்பு இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்ட அமலாக்க பிரிவை சேர்ந்த ஒரு ஆதாரம் CBS நியூஸ் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த நியூயார்க் நகர மேயர் பில் டப்ளாசியோ கூறுகையில், அப்பாவி மக்களை குறிவைத்து நடந்த இந்த தாக்குதல் ஒரு கோழைத்தனமான செயல் என்று கூறியுள்ளார். கீழ் மன்ஹாட்டனில் மேற்கு பக்க நெடுஞ்சாலையில் துப்பாக்கி சூடு நடைபெற்றதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த கைது நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரெபரேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள தேசிய அனல் மின் நிலையத்தில், அதாவது NTPC ஏற்பட்ட விபத்தில் பலியின் எண்ணிக்கை மேலும் உயர்ந்துள்ளது. ரெபரேலி மாவட்ட நீதிபதி சஞ்சய் காத்ரி 22 உயிரிழப்புகளை உறுதி செய்துள்ளார். இந்த விபத்தில் 17 பேர் அனல் மின் நிலையத்தில் இறந்துள்ளனர். மேலும் காயமடைந்து சிகிச்சைக்காக லக்னோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 5 பேர் இறந்துள்ளனர். மேலும் இந்த விபத்தில் பலருக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது, அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக இந்திய தேசிய அனல் மின் நிலையத்தில் புதன்கிழமையன்று காலை விபத்து ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மொரீஷியஸ் சுற்றுப்பயணத்திற்கு சென்றார். இந்த விபத்து குறித்து அறிந்த அவர் காயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சையை வழங்க உத்தரவிட்டுள்ளார். சென்னை அடுத்த கொடுங்கையூரில் தேங்கி கிடந்த மழை நீரில் அறுந்து கிடந்த மின் கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததால்
இரண்டு சிறுமிகள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக மின்சார வாரிய அதிகாரிகள் 3 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கொடுங்கையூர் ஆர்ஆர் நகரைச் சேர்ந்த பாவனா, யுவஸ்ரீ ஆகிய இருவரும் அருகில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் 3 வகுப்பு படித்து வந்தனர். மழை காரணமாக திருவள்ளூர் மாவட்ட பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்ததால் இந்த இரு சிறுமிகளும் மற்றொரு சிறுமியுடன் சேர்ந்து மழை நீரில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு திறந்து கிடந்த மின் இணைப்பு பெட்டிக்கு அருகில் சென்ற போது அந்த பெட்டியிலிருந்து மின்சாரம் மழை நீரில் பாய்ந்தது தெரியாமல் அதில் காலை வைத்ததால் சிறுமிகள் இருவரும் தூக்கி எறியப்பட்டனர். 3 சிறுமி உயிர் தப்பினர். தூக்கி எறியப்பட்ட சிறுமிகள் ஸ்டாலின் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக சிறுமிகளின் உடலை அழிக்க வேண்டும் என்று கோரினர். இந்த சம்பவத்தை அடுத்து வியாசர்பாடி பகுதியின் மின்வாரிய செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் உள்ளிட்ட 3 மின்வாரிய அதிகாரிகள் உட்பட 8 பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு தருவதாக தமிழக மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் நடிகர் கமலஹாசன், கொடுங்கையூரில் குழந்தைகளின் கொடுஞ்சாவிற்கு அனுதாபமும் நிதியுதவியும் அரசு செய்தால் போதாது, இனியும் இது நிகழாதிருக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாசும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலும் லண்டனிலும் செய்யப்பட்டதை விட மிக சிறப்பாக மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி வெட்கமே இல்லாமல் கூறுகிறார். ஆனால் தலைநகர் சென்னையில் மின்சாரம் தாக்கி இரு சிறுமிகள் உயிரிழக்கின்றனர். மழைக்கால முன்னேற்பாடுகள் எதுவுமே செய்யப்படவில்லை என்பதை இந்த துயர நிகழ்வுகள் உறுதி செய்கின்றன என்று ராமதாஸ் கூறியிருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து சென்னையில் அமைந்துள்ள சுமார் 40,000 பில்லர் பாக்ஸ் எனப்படும் மின் இணைப்பு பெட்டிகள் பரிசோதிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.